சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்குது சார். சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகிடுது. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு, நீங்கள் சொன்ன விஷயங்கள் பண வரவுகள் ஏற்படுத்திட்டு. ஒரு அம்மா சொன்னான் சார், ரொம்ப திக்கி தவிச்சுன்னு இருந்தேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஜோதிஷம் பார்க்கறது கூட காசு கிடையாது, எல்லார்கிட்டையும் இருக்குது, கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது பரவாயில்ல சார், நீங்கள் அந்த வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு வாசல் நின்று சொல்ல சொன்னீங்க, நிறையா பணம் வந்தது சார், போதும் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல சொல்லவே எங்களுக்கு மன சந்தோஷம் வருது. இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்மீக தகவல் பார்த்து சந்தோஷப்படுறது, இதெல்லாம் புதுயுகத்துக்கு தான் போகும். சரி, இன்றைக்கி என்ன எதிரிகள் தொல்லை இல்லாதிருக்க, திருஷ்டிகள் போக, குடும்பத்தில் சந்தோஷங்கள் கூடியவர், வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி, இதை செய்து பாருங்கள். வித்தியாசம் நிச்சயம் 100% இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனப்பிரார்த்தனைக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. வீட்டினுடைய வாசல் கதவு, வாடகைக்கு இருந்தாலும் சரி சொந்தத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த வாசல் கதவுக்கு நேராக மேலே வெள்ளை இருக்கும் பிள்ளையார், அந்த வெள்ளை இருக்கும் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து லேசாக மஞ்சளில் தடவி, அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் விட்டு சுவாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு நேராக வாசலில் வைக்கலாம். சில பேர் கதவுகளில் சின்ன ஒரு உட்டன் பிட்டு வச்சா அது மேலே வெள்ளை இருக்கும் பிள்ளையார் வைக்கலாம். அந்த பிள்ளையாருக்கு டெய்லி பூ சாத்தி, ரெண்டு அருகம் புல்லோ புஷ்பமோ சாத்தி, பிள்ளையார்கிட்ட நின்று வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பத நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாத்யேஷு சர்வகாம். நீங்கள் வெளியில் போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகணும். பிள்ளையார் வாசல்கிட்ட வைக்கணும், வாசலில் இருக்கிற பிள்ளையாரை வணங்கிண்டு போகலாம். சார், வாசலில் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் என்ன பண்ணுறது, கதவை திறந்தோன்னு நேராக பிள்ளையாரை வச்சுக்கோங்க. இந்த பிள்ளையாரை வச்சு டெய்லி அருகம்புல் சாத்தி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனா ஒரு தீபம் கூட ஏற்றலாம், வேண்டிண்டு இந்த பிள்ளையாரை வழிபட்டுப்பார். நிர்விக்னம் குருமே தேவை, எல்லா விக்னங்களும் போயிடும் பிள்ளையாரை வேண்டினா. வெள்ள இருக்கிறோம் பிள்ளையார் இருந்தால் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையாரே இருக்கிற அவரை தாண்டி தாங்க மற்றது வரணும். வேதம் படித்த வாழ்கிட்ட, ஆகமம் படித்த வாழ்கிட்ட, கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு போகிறோம். பிள்ளையாரோட மகிமை, பிள்ளையாரை பற்றி தெரியணும்னா விநாயக புராணம் படித்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதில் இருக்குது பிள்ளையார் வழிபட்டு பண்ணால் என்ன விசேஷம், பிள்ளையாரை யாரெல்லாம் வழிபட்டிருக்கா, என்னென்ன விதத்தில் பிள்ளையார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையார் வேறு, ஆனால் அவருடைய சக்தி வேறு, அபரிமிதமான சக்தி. அப்பேற்பட்ட பிள்ளையார் வழிபாடு பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன் வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.